நல்லா படிங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுக்கு நான் முதல்ல நல்லா படிச்சிருக்கணும் சொல்ல மாட்டேன். பட் நான் உடனே தமிழ் நல்லா படித்தேன். அந்த தமிழ் வந்து எனக்கு பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. நான் டெலிவிஷனில் வந்து என்ன விஜய் டிவியில் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப குட்டி பசங்களாக இருந்திருப்பீங்க அப்போ. சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார், நான் குட்டி பசங்கன்றேன், நீங்கள் மண்டையை மண்டையை ஆட்டுறீங்க. ஐயா இருக்க குட்டி பசங்களை சொல்கிறேன் சார், ஏதாவது அவர் 15 வருஷம் ஆச்சு விஜய் டிவிக்கு வந்து. அந்த டைமில் நமக்கு வந்து அந்த தமிழை ரொம்ப பிடிச்சதுனால அதை பேசுகிறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் நகைச்சுவையும் சேர்த்து பேசும்பொழுது அது எனக்கு ஒரு வேலையாக மாறிடுச்சு. ஸோ அது ஒன்று மட்டும், நான் பள்ளிக்கூடத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டது நம்மளுடைய மொழியை வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப ஆசைப்பட்டு படிப்பேன். எனக்கு வந்து மேக்ஸ் சுத்தமாக வராது. யாருக்கு தான் வருது அப்படின்றீங்களா? ஆமாம் கரெக்டு தான், முக்கால்வாசி பேர் யார் யாருக்கெல்லாம் மேக்ஸ் வராது. இப்போ பாருங்க, வெரி குட், யாருக்குமே வரமாட்டேங்குது அந்த மேக்ஸ். ஆனால் ஏன் அந்த மேக்ஸை வச்சுருக்கிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அது எனக்கு சுத்தமாக வராது. ஆனால் எங்கள் வீட்டில் அம்மா வந்து படிடா படிடான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லும் பொழுதெல்லாம் வந்து அம்மா ஐயோ படிக்க சொல்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டப்புன்னு தமிழ் புக் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா டக்குன்னு கூப்பிட்டு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லணுன்றதுனால எப்போ படிக்க சொன்னாலும் தமிழ் புக் எடுத்து வச்சுப்பேன். நான் அப்படியே படிக்க ஆரம்பித்து நான் அதில் தான் சூப்பராக மார்க் வாங்க. அதில் மட்டும் தமிழில் மட்டும் கிளாஸ் ஃபஸ்ட்டு, மேக்ஸில் ஃபெயிலு, சம்மந்தமே இருக்காது. ஸோ இப்படி தான். ஆனால் மேக்ஸில் சரியாக படிக்காது, என்ன கொண்டு போய் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க. அது ஏன் தப்பு கிடையாது, நல்ல மார்க் வாங்கியிருந்தால் நான் டாக்டர் கூட சேர்ந்துருக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் தான் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கை ஓரளவுக்கு கரெக்டாக படித்து ஒரு 70% மார்க் வாங்கிட்டேன். ஆனால் புரிஞ்சு படிக்கவே இல்லைங்கிறது இன்ஜினியரிங் முடித்த அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஐயோ படிக்கிறத புரிஞ்சு படித்தா தானே வேலையை கரெக்டாக பார்க்க முடியும் அப்படின்னு. அப்புறம் தான் நானாக ஆசைப்பட்டு எம்பிஏ சேர்ந்தேன். நான் சரி எம்பிஏ சேர்வோம், அங்கே ஏதாவது புரிஞ்சு படிக்கணும். நான் உண்மையிலே எம்பிஏல மார்க்கெட்டிங்கிற ஒன்று தான் நான் புரிஞ்சு படித்தேன். ஓகே, ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், அந்த மார்க்கெட்டிங்னா என்னென்னு புரிஞ்சு படிக்கிறது தான். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது அதுதான், நீங்கள் வந்து 100 மார்க்குக்கும் படித்து 100 மார்க் வாங்குறத தாண்டி நீங்கள் வாங்குறது 30 மார்க்காக இருந்தாலும் சரி 40 மார்க்காக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது லைஃப் லாங் கூட இருக்கும் அப்படின்றது தான். எனக்கு இது புரிகிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு ஈஸியாக இப்போயே சொல்லிடுறேன் நான், நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் அது உங்களுக்கு புரிஞ்சு படித்து வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் அதே மாதிரி முக்கியமான விஷயம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் எடுத்துக்கிறது இல்லை, நாங்கள்லாம் தான் கொஞ்சம் அப்படி இருந்துட்டோம். ரிலாக்ஸாக இருங்க. உங்களுடைய ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதிக்கிறதும் பார்த்துக்க வேண்டியதும் உங்களுடைய மிகப்பெரிய கடமை. ஏன்னா இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுடைய டீச்சர்ஸாக சூப்பரில், நம்ம அந்த சார் சூப்பரில், அந்த மிஸ் சூப்பரில், ஐயோ நம்ம அப்பா நமக்கு இவ்வளோ பண்ணி கொடுத்தாரு, நம்ம அம்மா இவ்வளோ பண்ணி கொடுத்தாங்களேன்றது எல்லாமே உங்களுக்கு வந்து லேட்டராக தெரியும். எனக்கு 25-30 வயசில் புரியறது எல்லாத்தையும் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். இப்போ சொல்லும்போது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், எங்கள் சார் என்ன திட்டு திட்டுவார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வெளியில் போயிட்டு 100,000,000 கோடி கோடியாக சம்பாதிக்கும் பொழுதும் அந்த வாத்தியாருடைய சம்பளம் அதுவாக மட்டுமே தான் இருக்கும். அவங்க அதே மாதிரி திரும்பவும் 10 பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்கள இன்னும் பெரியாள் ஆகிறது மட்டும்தான் உழைச்சிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க சொல்கிறத அப்பப்போ நீங்கள் கேட்டுக்கங்க, தப்பே கிடையாது. அது உங்கள் வாழ்க்கையை வந்து நிச்சயமாக மேம்படுத்தும். அதே மாதிரி பெற்றோர்கள், அவங்களும் நம்மளை கடுமையாக திட்டிக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு என்ன நிறைய சம்மந்தமே ஒன்றெல்லாம் போய் நான் எப்படி தான் பெற்று வளர்த்தணும்னு தெரிலன்னு கோபத்தில் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு நீங்கள் செய்கிறது என்பது உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்துறது தான் நீங்கள் இந்த சமூகத்துக்கு திருப்பி செய்கிற ஒன்று. அதை நீங்கள் எல்லோரும் செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நான் டெய்லி உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே வந்தேன். நல்ல வேலை அது இன்றைக்கி இப்படி சந்திக்கிறது நல்லதாக போச்சு. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 40 நிமிஷம் பேசினா ஃபஸ்ட்டு கிளாஸ் கட் ஆகிடும். இல்லை இப்போ முடிச்சிருவா? அதுக்கு நான் இன்னும் 10 நிமிஷம் பேசுனேன், அதுக்கு கிளாஸே பரவாயில்லன்ற மாதிரி ஆகிடும். அதனால் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவங்களாம் சந்தித்தது. இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து திரும்ப இன்னொரு படம் ஷூட்டிங்கும் நடத்தணும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய ரொம்ப அழகாக பார்த்துக்கிற மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் ஒரு முறை கை தட்டிடுங்க. எல்லாருக்காக ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெயில் காலம் அதிகமாகிடுச்சு.
ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் இங்கே இருக்கும்போது நேற்று மத்தியானம் கொஞ்சம் நேரம் ஷூட்டிங் பண்ணும்போதே ஐயோ பிப்ரவரி மாதமே இப்படி இருக்கு, இன்னும் மார்ச் ஏப்ரல்லாம் பார்க்கணுமே எல்லாம் பேசியிருந்தோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. நன்றி இவங்க எல்லாருக்கும் பேசுகிறேன், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும், பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களெல்லாம் இன்னைக்கு காலையிலேயே சந்தித்தது. தேங்க்யூப்பா. முக்கியமான கேள்வி கேட்க போறேன்னு நினைச்சேன். நிறைய உட்காருப்பா, நீ ஃபர்ஸ்ட் உட்காருப்பா. மிமிக்ரிலாம் நான் நிறைய பண்ணிட்டேன்ப்பா, அது திருப்பி என்ப்பா, அது எனக்கு எப்ப பேச சொன்னீங்கனாலும் அது பேசுவேன். பட் அதை தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க இந்த யூடியூப்ல போட்டு பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்த டீமுமே. தேங்க்யூ அண்ட் ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே உங்களை கேள்வி கேட்க விட்டா நீங்கள் வேறு ஏதாவது கேள்வியெலாம் கேட்பீங்க. நான் உங்களெல்லாம் போய் ரொம்ப அமைதியான இன்னசென்ட் பாய்ஸ்ன்னு நினச்சிட்டேன். தேங்க்யூப்பா, லவ் யூ ஆல்.